நிலையில நம்முடைய திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய செய்தி தொடர்பாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் நம்முடைய இணைந்திருக்கிறார். முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு கணிசமான ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தமைக்கு தந்தி டிவியுடைய வாழ்த்துக்கள் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன? புதிதாக அமையக்கூடிய அரசாங்கத்துக்கு வெளியிலிருந்து ஆதரவோ இல்லை அரசாங்கத்தில் பங்கு வகிப்பது குறித்தோ பரிசீலிப்பீர்களா? இஸ் தட் சம்திங் தட் யூ வில் கன்சிடர்? முதலாவது என்ன முழுமையான தேர்தல் நிலவரங்கள் முழுமையாக வெளிவரவில்லை. ஆகவே இப்பொழுது சில சில இடங்களில் வெளிவந்திருக்கின்றது, இன்னும் சில இடங்களில் வெளிவர வேண்டியும் இருக்கின்றது. வடகிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெரிய வெற்றியை பெறும் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே இன்று மதியம் 12 மணிக்கு மேல் ஆகலாம் முழுமையான தேர்தல் முடிவுகள் வந்து சேர. அந்த முடிவுகள் எல்லாம் வந்ததுக்கு பிற்பாடுதான் கூட்டமைப்பு தனது கூட்டத்தை கூடி ஆராயும் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆகவே அதுக்கு பிற்பாடுதான் நாங்கள் அதை பற்றி கூடி ஆராய இருக்கிறோம். அதே சமயம் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள் எவ்வாறு அவர்களுடைய முடிவுகள் இருக்க போகின்றன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே நான் நம்புகிறேன், நீங்கள் கேட்ட கேள்வி தொடர்பாக இட்டுவதில் நாங்கள் அதற்கான பதிலை சொல்வதற்கு என்று சொன்ன முழுமையான முடிவுகள் வந்ததற்கு பிற்பாடு தான் நாங்கள் தீர்மானகரமான காலகட்டங்கள்ல ரெண்டு பிரதான தேசிய கட்சிகளையும் சமதூரத்துல வைத்திருக்கிறீங்க. ஆனால் இந்த நிலையில ஒரு பரிசீலிக்கக்கூடிய விஷயமா, இன்னும் நீங்க முடிவெடுக்கல, இன்னும் முடிவுகள் முழுமையா வெளிவர வேண்டியிருக்கிறது, பல்வேறு விஷயங்களை பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒரு அரசாங்கத்துக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது குறித்து பரிசீலிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? இஸ் தட் சம்திங் யூ வில் ஈவன் கன்சிடர் முடிவு அப்பால்? அது அந்த விஷயம் தொடர்பாக வந்து நிச்சயமாக சம்பந்தப்பட்ட கட்சியுடன் நாங்கள் பேச வேண்டியிருக்கலாம். சம்பந்தப்பட்ட கட்சி எங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்பதை ஆராய வேண்டியிருக்கலாம். அவை எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் பிற்பாடுதான் நாங்கள் இதை பற்றி முடிவு செய்ய முடியும்.